Welcome to Cric It With Badri. பல்லேபாசி எக்ஸ்பர்ட் ரிவ்யூல நம்ம பார்க்க போறது 4th டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. கென்சிங்டன் ஓவல்ல நடந்த இந்த மேட்ச்ல இந்தியா அபார வெற்றி பெற்றாங்க. அதாவது 99 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லீட கன்சீட் பண்ணி அதுக்கப்புறமா 157 ரன் வித்தியாசத்துல ஃபைட் பேக் பண்ணி வெற்றியை பெற்றாங்க. இந்த வெற்றி மூலமா ஒரு அன்அசைலபிள் லீட் 2-1 அப்படிங்கிற பொசிஷனுக்கு டீம் இந்தியா போயிருக்காங்க. அன்அசைலபிள் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் டீம் இந்தியா இந்த சீரீஸ தோக்க முடியாது அப்படிங்கறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பல்லேபாசி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் என்னன்னு பார்க்க போறோம். இந்த வின் இந்தியாவோட செகண்ட் விக்டரி, அதாவது கென்சிங்டன் ஓவல்ல அப்படின்னு சொல்லலாம். 14 வாட்டி கென்சிங்டன் ஓவல்ல விளையாடி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1971 தான் இந்தியா இது ஒரு வெற்றியை பெற்றாங்க. அதுக்கப்புறமா 14 மேட்ச்ல 2nd விக்டரி கென்சிங்டன் ஓவல்ல இது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்ம பார்க்க போறது விராட் கோலிக்கு 3rd டெஸ்ட் விக்டரி இங்கிலாந்துல ஆஸ் அ கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் கேப்டன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் வின்ஸ் இன் இங்கிலாந்து, நம்பர் ஒன் பொசிஷனுக்கு விராட் கோலி போயிருக்காரு 3rd விக்டரியோட. இதுக்கு முன்னாடி கபில் தேவ் தான் 2 விக்டரி எடுத்து நம்பர் ஒன் பொசிஷன்ல இந்தியன் கேப்டனா இருந்தாரு. சோ 3rd விக்டரி விராட் கோலி as a captain, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஹையஸ்ட் பை இந்தியன் கேப்டன். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபாஸ்டஸ்ட் டு 100 விக்கெட்ஸ், நம்பர் ஒன்னா இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஜஸ்பிரீத் பும்ராக்கு இந்த 100 டெஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கு 24 டெஸ்ட் மேட்ச் ஆயிருக்கு. இவர் யார பீட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா திருப்பி கபில் தேவ் தாங்க. கபில் தேவ் 25 டெஸ்ட் மேட்ச்ல 100 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் போலர் டு 100 விக்கெட்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா நம்பர் ஒன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்ம பார்க்க போறது ரோஹித் சர்மா பத்தி. ரோஹித் சர்மா 8 டெஸ்ட் செஞ்சுரி அடிச்ச போது எல்லாமே டீம் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ரோஹித் சர்மா 100 அடிச்சாலே டீம் இந்தியா ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அது மட்டும் இல்லாம நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் டு கெட் 8 செஞ்சுரிஸ், ரோஹித் சர்மா தான் இன் வின்னிங் காசஸ். அதாவது வேற யாருமே இந்த அளவுக்கு செஞ்சுரி அடிச்சு நிச்சயமா மேட்ச் பண்ணிங்கிறது வேர்ல்ட் ஓவரே கிடையாது. ஸோ வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன், 8 செஞ்சுரிஸ், எல்லாமே விக்டரியில் இருக்கிறது ரோஹித் சர்மா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பல்லேபாசி கீ பர்ஃபார்மன்சஸ் ஆஃப் த மேட்ச். முதல் பிளேயர் நம்ம பார்க்க போகிறது விராட் கோலி. விராட் கோலி 2 இன்னிங்ஸுமே டீசன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 50யும் செகண்ட் இன்னிங்ஸ் 44 அடித்தார். அவரோட ஸ்டாண்டர்டுக்கு பெரிய அளவில் ஸ்கோர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 50 ரொம்பவுமே க்ரூஷியல்னு சொல்லுவாங்க. ஏன்னா பயங்கரமான டெஸ்டிங் கண்டிஷன்ஸு, ஸ்விங்கு சீமு எக்கச்சக்கமாக ஆகிட்டு இருந்தது. அந்த டயத்தில் ஒரு டீசெண்டான நாக் அவர் வளர்ன காரணத்தை தான் இந்தியா 190 போக முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸும் ஒரு 44 அடித்து நல்ல ஒரு பேஸ் செட் பண்ணி கொடுத்தாரு. பெரிய ஸ்கோர்ஸ் இல்லைனாலும் ரொம்பவுமே இது ஒரு கீ நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் விராட் கோலியோட 50 and 44. அடுத்தது கீ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மேட்ச் நம்ம பார்க்க போகிறது ரோஹித் சர்மாவோட 127 செகண்ட் இன்னிங்ஸில். ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஸ்கோர். அதாவது ஓபனர் ஸ்டார்ட் கொடுக்கும் போதுலாம் டீம் இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மேட்சையும் ஜெயிச்சிருக்காங்க, இது ஒரு ஃபேக்ட். ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் அந்த காரணத்தில் தான் 466 இந்தியாவால் அடிக்க முடிஞ்சுது, ஃபைட் பேக் பண்ண முடிஞ்சுது. அதாவது 99 ரன்ஸ் நீங்கள் பிஹைண்டில் இருக்கீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் முன்னாடி போய் மேட்சை ஜெயிக்கிறீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஒரு நாக் ரொம்பவுமே முக்கியம். ஸோ கீ பர்ஃபார்மன்ஸ் ரோஹித் சர்மாவோட 127, அதுவும் ஒரு பாசிட்டிவ் பேட்டிங், அவரோட ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டிங் ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்க. கீ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மேட்ச். அடுத்த கீ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மேட்ச் நம்ம பார்க்க போகிறது உமேஷ் யாதவ். அதாவது புதுசா இந்த மேட்ச்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தாரு உமேஷ் யாதவ். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க திடீர்னு டீம்ல ஒரு க்ரூஷியல் மேட்ச்ல வரீங்கன்னும் போது பர்ஃபார்ம் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. உமேஷ் யாதவை பாராட்டியே ஆகணும். 2 இன்னிங்ஸுமே 3-3 விக்கெட் எடுத்து இங்கிலாண்டோட பேட்டிங்கோட முதுகெலும்பை முறிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் உமேஷ் யாதவ். எஸ்பெஷலி ஜோ ரூட்டோட விக்கெட் ரொம்பவுமே முக்கியமான விக்கெட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த பிளே எடுத்தாரு. ஸோ உமேஷ் யாதவ் ஓட 3 விக்கெட்ஸ் இன் போத் இன்னிங்ஸ் ரொம்பவுமே கீ பர்ஃபார்மன்ஸ், டீம் இந்தியா மேட்ச் ஜெயித்ததுக்கு ஒரு மூல காரணம் அப்படின்னு சொல்லுவேன். இங்கிலாந்து டீமோட கீ பர்ஃபார்மன்ஸஸ் என்னன்னு பார்க்க போறோம். கிறிஸ் வோக்ஸ் மற்றும் ஆலி ராபின்சன் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா போட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. டீம் இந்தியா மாதிரி ஒரு சாலிட் பேட்டிங் லைனப்ப 191 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக்கினாங்க அப்படிங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட போலிங் நிச்சயமாவே காரணம். கிறிஸ் வோக்ஸ் 4 விக்கெட்ஸ் மற்றும் ஆலி ராபின்சன் 3 விக்கெட், ரெண்டு பேருமே ரொம்ப அருமையான ஏரியாஸ் போட்டாங்க, பால் நல்லா ஸ்விங் பண்ணாங்க, சீம் பண்ணாங்க. ஸோ கீ பர்ஃபார்மன்சஸில் டெஃபினட்டாக இந்த போலர்ஸ், இங்கிலீஷ் போலர்ஸ்
டெஃபினட்டாக ஃபிகர் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். கீ பர்ஃபார்மன்ஸஸில் இங்கிலீஷ் யங் பேட்ஸ்மேன் ஆலி போப்பை பற்றி பேசியே ஆகணும். ரொம்ப அருமையாக விளாடினாரு முதல் இன்னிங்ஸில், நல்ல கம்போஷர் தெரிஞ்சுது, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்ஸ்மனாக இருக்கார். இங்கிலாண்டுக்கு முன்னாடி விளையாடிருக்காரு, ஆனால் ஓவலுன்றது அவரோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஒரு நல்ல கம்ஃபர்ட் லெவல் அவருக்கு தெரிஞ்சுதுங்க. 81 ரன்ஸ் அடித்தார், ரொம்ப நல்ல கம்போஷர், அருமையான டெம்பர்மெண்ட், ரொம்ப நல்ல டெக்னிக் காமிச்சார். ஸோ இங்கிலாண்டுக்கு ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆலி போப் டெஃபினட்டாக ஒரு ஸ்டைலிஷ் யங் பேட்ஸ்மேன், டவுட்டே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்லேபாசி கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச். கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச்ல ஷார்துல் தாக்கூரோட நாக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெஃபினட்டாக ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டுங்க. நிறைய பேட்ஸ்மேன் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்கும் போது இவர் வந்து பொழந்துட்டாருங்க திடீர்னு, பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் பேட்டிங். 36 பால்ஸ்ல 57 ரன்ஸ் அடிச்சு இங்கிலீஷ் போலர்ஸை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஷார்துல் தாக்கூர். அவர் விளாட அந்த நோ காரணத்துல தான் 190 ரன் மூட்டமே டீம் இந்தியாவால் போக முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸோ கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஷார்துல் தாக்கூர் நோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இந்த சீரீஸ்லேயே பெஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டுங்க இங்கிலாந்துலேருந்து. அவரோட விக்கெட்டு ரொம்பவுமே முக்கியம். உமேஷ் யாதவ் ஜோ ரூட்டோட விக்கெட்டு எடுத்தது ஃபர்ஸ்ட் டேல 52 ரன்ஸில் இருந்தாங்க இங்கிலாந்து. பெரிய பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்ட், டவுட்டே கிடையாது. ஜோ ரூட் ரொம்பவே க்ரூஷியல் பேட்ஸ்மேன், செம்ம ஃபார்மில் இருக்காரு, 100 மேலே ஆவரேஜ் வச்சிருக்காரு அப்படிங்கும் போது அவரோட விக்கெட் ரொம்பவே முக்கியம். ஸோ டவுட்டே கிடையாது, உமேஷ் யாதவ் ஜோ ரூட் விக்கெட் கேம் சேஞ்சிங் மூமெண்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஷார்துல் தாக்கூர் மற்றும் ரிஷப் பண்ட் பார்ட்னர்ஷிப் செகண்ட் இன்னிங்ஸ். ரொம்ப அருமையான பார்ட்னர்ஷிப். ஒரு மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்னால தான் இந்தியா 466 போக முடிஞ்சது, ஒரு நல்ல லீடு கொடுக்க முடிஞ்சது, கொஞ்சம் ப்ரெஷர் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட், லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்கு. அவுட் ஆஃப் ஃபார்ம் ரிஷப் பண்ட் ரன்ஸ் அடிச்சாரு, ஷார்துல் தாக்கூர் பேட்டிங்ல ரொம்ப அருமையாக கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ பண்ட் ஷார்துல் பார்ட்னர்ஷிப் கேம் சேஞ்சிங் மூமெண்ட். ரிவர்ஸ் ஸ்விங் டெஃபினட்டாக ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா போலிங் போடும்போது பால் அருமையாக ரிவர்ஸ் ஆச்சு, இந்தியன் போலர்ஸ் ரொம்ப நல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணாங்க. குறிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்பவுமே அருமையாக போட்டாருங்க. அவரோட ஒரு ஸ்பெல் 6 ஓவர்ஸ் 3 மேடின்ஸ் 6 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ், பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் மற்றும் ஒரு அருமையான மேட்ச் வின்னிங் ஸ்பெல் அதுன்னு சொல்லலாம். இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஆலி போப் மற்றும் ஜானி பேஸ்டோ இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வீழ்த்தி இந்தியாவை டிரைவர் சீட்டில் போட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்பிரீத் பும்ரா. ரிவர்ஸ் ஸ்விங் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா சம காம்போ, ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட். பல்லேபாசி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா டவுட்டே இல்லாமல் ஷார்துல் தாக்கூர் தாங்க. ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் மற்றும் போலிங்லையும் கூட. 117 ரன்னு 108 பால்ல அடிச்ச ஷார்துல் தாக்கூர் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டையும் வீழ்த்தினாரு. அது மட்டும் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோ ரூட்டோட விக்கெட்டையும் எடுத்தாரு ஷார்துல் தாக்கூர். நிறைய கேள்விக்குறிகள் இருந்தது ஷார்துல் தாக்கூரை ஏன் விளையாடுறாரு விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி, பட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இந்த க்ரூஷியல் ஃபோர்த் டெஸ்ட்ல வந்திருக்காரு ஷார்துல் தாக்கூர். ஃபோர்த் டெஸ்ட் மேட்சை இந்தியா அபாரமா ஜெயிச்சு டிரைவர் சீட்ல இருக்காங்க, ஆனா டிசைடர் 5th டெஸ்ட் நமக்காக காத்துட்டு இருக்கு மான்செஸ்டர்ல. பல்லேபாசி ஆப்ப பல்லேபாசி.com சைட் மூலமா டவுன்லோட் பண்ணுங்க, என்னோட விளையாடுறதுக்கான வாய்ப்பை தவற விடாதீங்க. ₹100 சைன் அப் போனஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கோட் BADRI100. திருப்பி சொல்றேன், BADRI 100 கோட யூஸ் பண்ணி 100 சைன் அப் போனஸ் கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.